ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் 360 தமிழ். எப்போவுமே நம்ம காலையில் எந்திரிச்சு செய்கிற முதல் வேலை டீ போடுறது தான். அந்த டீ போடும்போது அதனுடைய சக்கு, அதாவது அந்த டீ வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அந்த டீ வேஸ்ட்டை தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம பயனுள்ளதாக, அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை எப்படி நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக எல்லா பெண்மணிகளுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே டீ போடும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி தட்டி போடுவோம், இல்லைன்னா சுக்கு போடுவோம், ஏலக்காய், புதினா இந்த மாதிரி எது வேணாலும் போடுவோம். இதில் நீங்கள் எது பயன்படுத்தினாலும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் சக்கரை மட்டும் அதில் போட்டு கொதிக்க வைக்காதீங்க. டீயை வடிகட்டிட்டு தனியாக சக்கரை போட்டு ஆற்றுனீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ வேஸ்ட்டை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். நான் இன்றைக்கி சக்கரை எதுவுமே இதில் சேர்க்கல. சப்போஸ் சக்கரை சேர்த்துருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டீ வேஸ்ட்டை ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டு அலசிக்கணும். ஏன்னா அதில் அந்த பாலினுடைய இந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதனால் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு அலசிக்கிங்க. நான் வந்து நேரடியாக டேப் வாட்டரில் ஜஸ்ட் லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய இஞ்சி துண்டு, ஏலக்காய் துண்டு இது எல்லாமே எட்ட எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் இல்லை ஒரு தட்டில் வந்து கொட்டிட்டு வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு காய வைக்கலாம். சப்போஸ் வெயில் இல்லைன்னா வீட்டிலே ஒரு வாரத்தில் காய வச்சாலே போதும், ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை இப்போ எப்படியெல்லாம் பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தாலே முகம் எல்லாமே அப்படியே கருமை படிஞ்சது போல் இருக்கும், இல்லைனா வந்து கை கால் எல்லாமே ஒரு மாதிரி கருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், அந்த சன்பர்ன் அலர்ஜி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. நல்லா கட்டியாக இருக்கக்கூடிய தயிரை சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்ல உங்களுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம வச்சுருக்க அந்த டீ வேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு மறையதை உங்களால் நல்லா பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸ் இது. அந்த சன்பர்ன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அந்த சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா. இப்போ மீன் அந்த மாதிரிலாம் ஏதாவது செய்யும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சிங்க் ஏரியாலையும் வந்து ஸ்மெல் வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு கையில் கொஞ்சமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு தடவை அழுத்தி கையில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்குங்க. எப்படி இருந்தாலும் நம்ம சிங்கில் தான் வந்து கழுவ போகிறோம். அந்த அதனுடைய ஸ்மெல் வந்து அதுலேயும் வந்து பரவ ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். கையிலையும் அந்த பேட் ஸ்மெல் போயிடும். வாஷ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் கையும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், கை நல்லா ஸ்மூத்தாக வழவழன்னு இருக்கிற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு க்ரீம் அப்ளை பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து ஒரு மெல்லியதான வந்து துணி ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீ வேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி வந்து அழகாக சுருட்டிக்கங்க. சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடிடுங்க. இப்போ இதை வீட்டில் வந்து அந்த ஷூ ரேக் இருக்கு இல்லையா, ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். அந்த ஷூக்குள்ளேயும் வைக்கலாம், இல்லைனா ஷூ ரேக்கில் ஒரு கார்னரில் வைக்கலாம். வைக்கும்போது அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். அதுமாரி சில பேர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி துர்நாற்றம் வராமல் இருக்கணுன்னா ஃப்ரிட்ஜோட ஒரு கார்னரில் இதை வந்து வைக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டாலும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஒரு பியூட்டி டிப்ஸாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல சில்லுன்னு இருக்கும். அப்போ அதை எடுத்து உங்களுடைய கண் மேலே இது மாதிரி 2 பேக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். 2 கண்ணையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஃபி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், இல்லைனா தூக்கம் இல்லாமல் கண்ணுக்கு கீழே ஒரு மாதிரி குண்டாக வீங்கியிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த க்ரீன் டீ பேக் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ஒரு தடவை அலசிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல சில்லுன்னு இருக்கும்போது கண்ணில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆக ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரியாகிடும். அந்த பஃபி ஐஸ் வந்து சரியாகிடும். கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் சரியாகிடும். அடுத்ததாக இதை நம்ம ஒரு ஃபெர்டிலைசராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செடிகளுக்கு நல்ல ஒரு இயற்கையான உரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூ நல்ல பெருசு பெருசாக பூக்கும், மொட்டுக்களும் நிறைய வைக்கும். இதை நான் வந்து ஏற்கனவே இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் ஊட்டி டுடே சமையல் சேனலில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வச்சுதான் நீங்கள் அழகாக வந்து வீட்லேயே ஒரு கார்னரில் வந்து கார்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு முறை இல்லைனா வந்து வாரத்தில் 2 முறை கூட தாராளமாக பயன்படுத்தலாம். கொஞ்சமாக எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு
ஒரு கையில் கேமரா இருக்குது, என்னால் வந்து அதை கலந்து விட முடியல. லைட்டாக மண்ணை வந்து கலந்து விடுங்க. எப்பவுமே வந்து மண்ணை கலந்து விடும்போது அந்த இடத்துல மண்ணுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். அதேமாதிரி நம்ம போடுற அந்த டீ வேஸ்ட்டும் ஈஸியாக வந்து மண்ணில் போய் ஒன்றோட ஒன்று கலந்ததுனால ஈஸியாக மக்கும். மக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சீக்கிரமான ரிசல்ட் வந்து தெரியும். அதாவது பூ நல்லா பெருசாக போக்கும், நிறைய மொட்டுக்கள் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இது வந்து ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வந்து அந்த காய்கறி செடிகள் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பழச்செடிகள், செவ்வந்திப்பூ, மல்லிப்பூ, டேபிள் ரோஸ், இல்லை வீட்டில் வந்து இண்டோர் கார்டன் வைக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இண்டோர் கார்டனுக்கு இன்னும் சூப்பராகவே பண்ணலாம். என்னன்னா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு, மறுபடியும் அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் பூ மேலேயே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இண்டோர் பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த இண்டோர் பிளான்ட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த இலைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் சொல்கிறேன். இதே வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீ வேஸ்ட்டை நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா நல்ல நிறம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் மெகந்தியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது மருதாணி இலை பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு ஒரு நல்ல கண்டிஷனராகவும் பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு கிரே ஹேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம இவ்வளோ அழகாக வந்து பயன்படுத்தலாம். இனிமேல் டீ வேஸ்ட்டே வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.